ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இன்றைக்கி இந்த வீடியோவில் தீராத நாள்பட்ட தோல் நோய்க்கு ஒரு எளிமையான வீட்டு மருத்துவம் தான் பார்க்க போகிறோம். நாள்பட்ட அரிப்பு, சொறி, சிரங்கு, படர்தாமரை, ஆறாத புண், தேம்பல், சொரியாசிஸ் இந்த மாதிரி எந்த விதமான தோல் நோயாக இருந்தாலும் இந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் பயன்படுத்தலாம். முக்கியமாக தோல் நோய்க்கு பார்த்தீங்கன்னா, எந்த மெடிசன் நீங்கள் எடுத்தாலும் ஒரு முறை அது சரியாயிடுச்சுன்னா கூட மறுபடியும் அது பரவிக்கிட்டே தான் இருக்கும். ரத்தத்தில் இருக்கிற கிருமிகளை வேரோடு அழிச்சாதான் இந்த பிரச்சனை திரும்பியும் ஏற்படாது. எந்த தோல் நோயாக இருந்தாலும் ரத்தத்தை சுத்தம் செஞ்சு கிருமிகளை வேரோடு அழித்து தோல் நோயை முழுமையாக குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்னும் இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆஸ்துமா, சைனஸ், நெஞ்சு சளி, அடுக்கு தும்பல், மூச்சு திணறல் இந்த மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அருமையான மருந்து. இந்த கஷாயத்தை இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கஷாயத்துக்கு வெறும் ரெண்டு பொருளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதினா இலை. இந்த புதினா இலையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. ஒரு வேளைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் 200 மில்லி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது கூடவே நம்ம ரெண்டாவது பொருள் என்ன பயன்படுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது பாதியாக வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இது நல்லா பாதியாக வத்துனதுக்கப்புறமா இறக்கி ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி எடுத்து இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் காலையில் சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிடுங்க. ஒரு நாளைக்கு இதை நீங்கள் ரெண்டு வேளை குடிக்கணும். இந்த புதினா இலை, மஞ்சத்தூள் இந்த ரெண்டுமே ஒன்றா சேரும்போது ரத்தத்தில் இருக்கிற கிருமிகளை வேரோடு அழித்து ரத்தத்தை முழுமையாக சுத்தம் செய்யும். அதே சமயம் குடலையும் சுத்தம் செஞ்சு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கும். நாள்பட்ட தீராத அரிப்பு, சொறி, சிரங்கு, தேம்பல், சொரியாசிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு அருமையான மருத்துவம். சாதாரண அரிப்பு, தோல் வறட்சி, தோல் சுருக்கம், சொறி, சிரங்கு இதுக்கெல்லாம் 15 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும். படர்தாமரைக்கு ஒரு மாதம் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வந்தால் போதும். சொரியாசிஸ் போன்ற கடுமையான தோல் நோயால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க 3 மாதம் இதை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரணும். 15 நாளையிலேருந்தே நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு பக்க விளைவோ இல்லாத இதை நீங்கள் எவ்வளோ நாள் வேணும்னாலும் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரலாம். காலையில் எழுந்த உடனே டீ காஃபியை குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலுக்கு ரொம்பவே நல்லது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மழைக்காலம் பனிக்காலம் வந்தாலே தோல் முழுமையாக வறட்சி ஏற்பட்டு அரிப்பு ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கஷாயத்தை பயன்படுத்தலாம். அடுத்தது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், மார்பு சளியை கரைச்சி வெளியேற்றும். சளி இரும்பல் இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான டானிக். சளி இரும்பலை உடனே குணமாக்கும். சைனஸ், ஆஸ்துமா போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இதை 3 மாதம் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முழுமையான தீர்வு கிடைக்கும். நுரையீரலை பலப்படுத்தி திரும்பியும் நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்துக்கும். பித்தம் இருக்கிறவங்க இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பித்த மயக்கம், கிறுகிறுப்பு, வாந்தி உடனே நிற்கும். நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம், ஆண்மை தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க இதை தொடர்ச்சியாக 3 மாதம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கை கால் நடுக்கம், நரம்பு தளர்ச்சி குணமாகும், விந்துவின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த கஷாயத்தை யார் வேணும்னாலும் குடிக்கலாம். சின்ன பசங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணும்னாலும் குடிக்கலாம். இதை நீங்கள் தொடர்ச்சியாக எவ்வளோ நாள் வேணும்னாலும் எடுத்துகிட்டு வரலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த கஷாயத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.